இந்த ஃபேமிலி பத்தி என்கிட்ட யூடியூப் கமெண்ட் பண்ணவங்களும் சரி, இன்ஸ்டால மெசேஜ் பண்ணவங்களும் சரி, இந்த ஒரு கேள்வியா கேட்காம இருந்ததே கிடையாது. ஃபேமிலிக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ரெண்டு விதம் இருக்கு. லைக் நம்ம என்ன வேணா படிக்கலாம், ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டு போய் ஐஏஎஸ் ட்ரை பண்றவங்க இருக்காங்க, அதுவுமே கவர்மெண்ட் ஜாப் தான். இல்ல இந்த மாதிரி நிறைய குரூப் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு, எந்த டிகிரி படிச்சவங்களும் போய் அதெல்லாம் எழுதலாம். பட் ஸ்பெசிஃபிக்கா சில இதுக்கு வந்துட்டு இவங்க இதுக்கு மட்டும்தான், லைக் இப்ப டாக்டர்னா எம்பிபிஎஸ் படிச்சவங்க மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும், எந்த ஒரு டிகிரி படிச்சவங்களும் ஆக முடியாது. அந்த மாதிரி ஃபார்ம்டிக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா June 30th வந்து நம்ம ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நான் அப்பவே பேசணும்னு நினைச்சேன், பட் அட்மிஷன் ரிலேட்டடா நிறைய வந்து வீடியோஸ் போட்டனால பேச முடியல. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் நோட்டிபிகேஷன் நியூ டெல்லி 30th June 2021 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ட் அதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து தேவையான கண்டென்ட் மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஜாபோட பொசிஷன் டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட். ஸோ எங்கள் ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லைக் வந்து ஃபார்ம்டி படித்தவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு வந்து போக முடியும். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியாது. பட் அவங்க சொல்லியிருக்காங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா. மேபி நடக்கலாம், டக்கு நடக்கலாம், இல்லை ஒரு 2 இயர்ஸ் எடுக்கலாம், ஸோ தெரியல. பட் வந்து ஒரு ஜாப் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க இன் ஃபியூச்சர் ஃபார் அ கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட். சரி, அவங்க அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து அவங்களோட பர்பஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் போனால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நான் ஒவ்வொன்றா வந்து ரீட் பண்ணுறேன். த கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் ஷால் ப்ரொவைட் பேஷண்ட் கேர் விச் ஆப்டிமைசஸ் த யூஸ் ஆஃப் மெடிக்கேஷன் அண்ட் ப்ரொமோட்ஸ் ஹெல்த் வெல்னஸ் அண்ட் டிசீஸ் ப்ரிவென்ஷன் இன் கொலாபரேஷன் வித் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் அதர் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ வந்து நிறைய பேருக்கு ஃபார்ம்டினா என்ன அப்படின்றதே புரியாமல் இருக்கும். இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட் வந்து ஃபிசிஷியன்ஸோட கொலாபரேட் பண்ணி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிதான் பேஷண்ட்டோட கேரு. ஸோ அது இவாலுவேட் ஆல் மெடிகேர் கவரேஜ் ரிக்குவயர்மெண்ட் ரிக்வெஸ்ட் என்ஷுர் கம்ப்ளையன்ஸ் டு ஆல் கிளினிக்கல் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரொசீஜர்லாம் நடக்குது அப்படின்னா, அதை அவங்க வந்து அதை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, கரெக்டாக எல்லாமே நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட் வித் ஃபார்மசி அண்ட் மெடிக்கல் ஸ்டாஃப் to perform regular interventions according to present drugs, perform regular evaluation on all usage and dosage of drugs, ensure absence of all reactions, assist all patients with assessment of patient orders, like drugs பற்றி எல்லாமே செக் பண்ணுறது, ஏதாச்சும் ஏடிஆர் வருது அந்த பேஷண்ட்டுக்கு, அந்த பேஷண்ட்டுக்கு கரெக்டான மருந்து போகுதா, அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணணும் நம்ம. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இன்ஃபியூஷன் அண்ட் என்ஷுர் அடரன்ஸ் டு ஆல் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், gather, maintain and analyze all laboratory data, record all required patient information. பேஷண்ட்டோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணும். இப்போ அவங்க ஏதாச்சும் லேப் டெஸ்ட் எடுக்கிறாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அது எல்லாமே கரெக்டாக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்குமே நம்ம வந்து பண்ணணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா. அடுத்தது வந்துட்டு, மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு சேஞ்ச் டோசேஜ் இஃப் ரிக்வயர்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பாயிண்ட்டு என்னன்னா, இப்போ இந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்காக டாக்டர் ஒரு ட்ரக் கொடுத்துருக்காரு, இன்கேஸ் அவர் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காரு, பட் நீங்கள் நினைக்கிறீங்க அது வேறு ஆன்டிபயோட்டிக்காக சேஞ்ச் பண்ணால் இந்த பேஷண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக சஜஷன் சொல்லலாம். ஏன்னா நம்ம தான் ட்ரக்ஸை பற்றி ரொம்ப அதிகமாக படிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்டர் அண்ட் கம்ப்ளீட் ஆல் ஃபார்மசி கேர் பிளான்ஸ், பெர்ஃபார்ம் ரீகன்சலேஷன் ஆஃப் ஆல் மெடிக்கேஷன்ஸ் அண்ட் சூப்பர்வைஸ் ஆல் ஸ்டெரைல் மிக்சிங் ப்ராசஸ். சில ட்ரக்ஸ்லாம் அங்கே மிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த ப்ராசஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து மானிட்டர் பண்ணணும். ரிவ்யூ ஆல் மெடிக்கேஷன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் என்ஷுர் அக்யூரசி அண்ட் எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங்,
மேனேஜ் ஆல் கம்யூனிகேஷன்ஸ் வித் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் பேஷன்ஸ். லைக் ஃபிசிஷியனுக்கும் பேஷண்ட்க்கும் நடுவில் ஏதாச்சும் கம்யூனிகேஷன் பண்ணணும் போது அதில் ஏதாச்சும் ஒரு தப்பு வந்துடக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். அசிஸ்ட் டு ரிசால்வ் ஆல் பேஷன்ஸ் வித் இன் அ ரிக்வயர்ட் டைம் ஃப்ரேம், மெயின்டைன் ரெக்கார்ட் ஆஃப் ஆல் மெடிக்கேஷன்ஸ் ஃபார் த பேஷன்ஸ். அந்த பேஷண்ட்டுக்கு என்னெல்லாம் மருந்து போயிருக்குன்னு சொல்லி நம்ம கரெக்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். லைக் என்எஸ் போயிருக்குன்னா கூட நம்ம அதை கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் என்ஷூர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல் டிஸ்கிரிபென்சிஸ், அனலைஸ் ஆல் சைட் எஃபெக்ட் அண்ட் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம், சைட் எஃபெக்ட் வருதா, ஏதாச்சும் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கா. அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு 10 ட்ரக் போதுன்னா அதில் 2 ட்ரக் இன்ட்ராக்ட் பண்ணணும்னா நம்ம போய் கண்டிப்பாக வந்து ஃபிசிஷியன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லை அந்த பேஷண்ட்க்கு வந்து கொடுக்குறாங்க, இப்போ பெனிசிலின் சிலருக்கு அலர்ஜியாக இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் அலர்ஜிக் ரியாக்ஷன் டெவலப் ஆகுது அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுத்த மருந்துலன்னா அதை கண்டிப்பாக நம்ம போய் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிட்ரைட் கிளினிக்கல் இன்ஃபர்மேஷன் ஃபார் மானிட்டரிங், ரிவிஷன் ஆஃப் த மெடிக்கேஷன் யூஸ் ப்ராசஸ், கோஆர்டினேட் வித் ஆல் மெடிக்கல் கேஸ் மேனேஜர்ஸ், இவாலுவேட் ஆல் ஹை ரிஸ்க் மெம்பர்ஸ் டு ப்ரிவென்ட் ஆல் ரிஸ்க், பார்ட்டிசிபேட் இன் ஆல் பேஷண்ட் அசோசியேட்டட் மீட்டிங்ஸ், ப்ரிப்பேர் ஆல் கிளினிக்கல் டாக்குமெண்ட்ஸ், பார்ட்டிசிபேட் இன் ஆல் ஆன் கால் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் ஃபார்மசி, இவாலுவேட் ஆல் ஃபார்மசி கிளைம் டேட்டா அண்ட் ஐடென்டிஃபை ஆல் கிளினிக்கல் சேவிங்ஸ். ஸோ நிறையா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஒர்க் நம்ம நிறைய பேர் வந்து ஃபார்ம் டி படிச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க, இதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே அவ்வளோ வேலிட், கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கு, இது எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அட்டெண்ட் ஆல் தெரப்பியூட்டிக் அண்ட் ஃபார்மசி கமிட்டி மீட்டிங்ஸ். ஆக்சுவலி இது வந்து இருக்கும், ஃபார்மசி அண்ட் தெரப்பியூட்டிக் கமிட்டின்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே இருக்கும் இந்த கமிட்டி. டிசைன் அண்ட் மெயின்டைன் ஆல் மெடிக்கேஷன் ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் ஆல் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட். ஸோ அந்த ப்ரோட்டோகால் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்குமே சில ப்ரோட்டோகால்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த மருந்துனா அது இதில் தான் வந்து டைல்யூட் பண்ணி இந்த இதில் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வேரியாகும், ஃபிசிஷியன் ஃபிசிஷியன் வேரியாகும். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல்னா எல்லா கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டும் ஒன்றே ஃபாலோ பண்ணணும், அப்போ எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு ப்ரோட்டோகால் ரெடி பண்ணணும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவாடினேட் வித் ஆல் கிளினிக்கல் டீம் மெம்பர்ஸ் டு என்ஷியர் ஆப்டிமல் சர்வீசஸ். கிளினிக்கல் டீம் மெம்பர்ஸ்னால் இப்போது டாக்டர், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஃபிசியோ தெரபிஸ்ட், அந்த மாதிரி ஒரு கிளினிக்கல் டீமில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரோடையுமே குவாடினேட் பண்ணி நல்ல ஒரு பேஷண்ட் கேர் வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். Provide support to all clinical programs, ensure compliance to all medication process, evaluate all data to administer all drug utilization patterns. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு மருந்துலாம் கொடுத்துட்டோம், பட் அது வந்து அவங்க சாப்பிட்டு எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ட்ரக் யூட்டிலைஸ் பண்ணி வந்து அவங்களோட எஃபெக்ட் எப்படி இருக்கு, தெரப்பியூட்டிக் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டர் ஆல் டிபார்ட்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், எல்லா ஆக்டிவிட்டீஸுமே மானிட்டர் பண்ணும். அனலைஸ் ஆல் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ப்ரெசென்ட் ஆல் ஆனுவல் ஸ்டடிஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட், சர்வ் அஸ் அ ட்ரக் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம வந்து ஒரு அப்படி மருந்தை பற்றி நம்ம நம்ம ஒரு ட்ரக் என்சைக்ளோபீடியாவோ இருக்கணும், எல்லாமே தெரியணும். இப்போ ஒரு ட்ரக் கொடுத்தாங்கன்னா இது வந்து சப்கியூடனேஸாக அட்மினிஸ்டர் பண்ணணுமா, இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் அது ஐவியா ஐஎம்ஆ இல்லை எஸ்சியான்னு சொல்லி நமக்கு வந்து தெரியணும். அந்த மாதிரி ஒரு ட்ரக்கை பற்றி கேட்டால் நமக்கு ஆல் டீடைல்ஸ் வந்து நம்ம தெரியணும், அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும்னு சொல்கிறாங்க. கான்ட்ரிபியூட் டு ட்ரக் யூஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ட்ரக் மேனேஜ்மெண்ட்டில் தான் நம்மளோட நம்ம படிக்கிறதுக்கான எல்லாமே ட்ரக் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் தான். டோஸு ஏடிஆர் அதை எப்படி ஆல்டர் பண்ணுறது அதுதான். Work with other faculty on drug information service related projects as needed. நம்ம வேணும்னா ட்ரக் ரிலேட்டடான ப்ராஜெக்டில் கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம வந்து பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலில் போனால் உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஹோப் இது சீக்கிரமாக வந்து நடைமுறைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். நிறையவே கவர்மெண்ட் ஜாப்னா வந்து நிறைய பேர் இயங்குவாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப்னா ஜாலி லைஃப் செட்டில்டு, கவர்மெண்ட் ஜாப்னா லைஃப் செட்டில்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போஸ்ட் கிரியேட் பண்ணால் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, அப்போ படிக்கிற எவ்வளவோ பேருக்கு கிடைக்கும். ஐ திங்க் தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 900 மெம்பர்ஸ் பாஸ் அவுட் ஆகி வராங்கன்னு நினைக்கிறேன். ஃபார்ம் டி ஒரு வருஷத்துக்கு 30 தான், பட் இருந்தாலுமே அவ்வளோ காலேஜஸ் இருக்கு. ஸோ ஐ ஹோப் வந்து சீக்கிரமாக அது வந்து நடந்து எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப், நம்மளும் வந்து ஓகே ஃபார்ம் டி நான் இந்த வந்து லைக் எம்எம்சியில் ஒர்க் பண்ணுறேன், ஸ்டான்லியில் ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி சொல்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிரமாக அமையணும்னு சொல்லி நம்ம வேண்டிப்போம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ தாத்தா பாபாய், லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. பை.